அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ இன்றைய தினம் நாம் 7.5 14வது கணக்குன்னு கொடுத்துருக்குறேன். ஆனால் இது 7.5 14வது கணக்கு கிடையாதுங்க. அந்த 7.5 14வது கணக்கு போடுவதற்கு இது நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம போட முடியும். அதுக்காக தாங்க இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, வடிவத்த முக்கோணங்கள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அப்புறமா அந்த கணக்கு போட போகிறோங்க. அடுத்த வீடியோவில் அந்த கணக்கு வரும். இப்போ வடிவத்த முக்கோணங்கள்னா என்ன? அவனு பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவினுடைய சைஸ் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ இந்த சைஸ் இருக்கிறதா வச்சுக்குவோம். அந்த ஃபோட்டோ சைஸ் இப்படி இருக்கிறதா வச்சுக்கோமே. இதையே நம்ம என்னங்க பண்ணலாம், ஸ்டாம்ப் சைஸ் ஒன்று சின்னதாக பண்ணலாம் இல்லையா? அப்போ அதனுடைய சைஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இது நம்ம ஃபோட்டோ தான், இதுவும் நம்மளுடைய ஃபோட்டோ தான். பார்த்தோன்னே நம்ம உருவம் தெரியுது. ஆனால் ரெண்டும் எப்படி இருக்குங்க, பார்க்குறப்ப வடிவத்தில் ஒன்றா இருக்குங்க. ஆனால் இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. ஆனால் நம்ம தானே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அதுதாங்க இங்கே, வேறு ஒன்றும் இல்லைங்க. வடிவம் வந்து ஒன்றா இருக்குது, அதனால் வடிவத்தது. இங்கே முக்கோணங்களில் வடிவம் ஒன்றா இருக்கிறதுனால வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வடிவத்தில் ஒன்றா இருக்கணும்னா முக்கோணத்தினுடைய பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மூன்று கோணங்கள் இருக்கு இல்லையா, இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் வடிவத்த முக்கோணங்க. இது 30 டிகிரிங்க, இங்கேயும் 30 கொடுத்துருக்கோங்க. இப்படி போட்டாலே 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் 90 டிகிரிங்க. அப்போ இதுவும் இதுவும் எப்படி இருக்குங்க, சமமாக தானேங்க இருக்கும். ஏன்னா ஒரு முக்கோணத்தில் மூணு கோணங்கள் இதனுடைய கூட்டினோம்னாக்கா 180 டிகிரி வரும், சமமாக இருக்கும். அப்போ இதனுடைய கோணங்களுடைய ரேஷியோவும் இதுவும் சமமாக இருக்குது, அதனால் இது வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லலாம். இப்படி வடிவத்த முக்கோணம் இருந்ததுன்னா அதுக்கு சில பண்புகள் இருக்குங்க. அந்த பண்பை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிற முக்கோணமும் டிஇஎஃப் அப்படிங்கிற முக்கோணமும் வடிவத்த முக்கோணங்கள். ஏங்க வடிவத்த முக்கோணம் அப்படின்னா, இதில் மூன்று கோணங்களும் என்ன இருக்கோ அதே தான் இங்கே. இங்கே 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, இங்கே 30 டிகிரி, இங்கேயும் 30 டிகிரி. அப்போ 90, 30, 120 போயிட்டு மிச்சம் 60 டிகிரி. இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி. அப்போ இரண்டு முக்கோணங்களில் இதனுடைய கோணங்களும் அதனுடைய கோணங்களும் சமமாக இருக்குமே ஆனால் அவை வடிவத்த முக்கோணங்கள். இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த வடிவத்த முக்கோணங்களுடைய பண்பு என்ன அப்படின்னு நம்ம பண்பை பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம்னாங்க, இந்த பக்கத்தை ஏபி, இங்கே என்னங்க இருக்குது அதுக்கு பதிலாக டி, இங்கே பிசி, அங்கே என்னங்க இருக்குது இஎஃப், இங்கே ஏசி, இங்கே என்னங்க இருக்குங்க டிஎஃப். இப்போ இதை இதனுடைய விகிதங்கள் சமம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது என்னென்னா, ஏபி பை இந்த பெரிய முக்கோணத்துக்கு ஏபி எடுத்துக்கிட்டோம், இதுக்கு நிகராக இங்கே என்னங்க டி ஈக்குவல் டு இங்கே பிசி, இங்கே பிசிக்கு நிகர என்ன இஎஃப், இஎஃப் ஈக்குவல் டு இங்கே என்னங்க ஏசி பை டிஎஃப் அப்படின்னு எழுதலாங்க. இதாங்க இதனுடைய முக்கியத்துவம். இரண்டு வடிவத்த முக்கோணங்கள் இருக்குமே ஆனால் பக்கங்களினுடைய விகிதங்கள் சமம் அப்படிங்கிறது. இப்போ இது நம்பர் கொடுத்துக்கலாம், ஏபிக்கு ஒரு 5 இது மாதிரி கொடுத்து நம்ம போடலாம். இப்போ உதாரணத்துக்கு இது 5 வச்சுக்குவோம், இதை வந்து 12 வச்சுக்குவோம், இதை 13 வச்சுக்குவோம். அப்போ இந்த ஏபிக்கு பதிலாக 5 போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. அப்போ இதனுடைய விகிதங்கள் சமம் அப்படிங்கிறது. இது ஒரு பண்பு, புரியுதுங்களா, வடிவத்த முக்கோணங்கள். இரண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு கோடு வெட்டினால், இப்போ ரயில்வே தண்டமாலம் மாதிரி இணைக்கோடு இருக்குங்க, அது குறுக்க ஒரு கோடு வெட்டுது. அதாவது இதுவும் இதுவும் இணைக்கோடு, ஒரு குறுக்க ஒரு கோடு வெட்டுறார். அப்படி வெட்டினதுன்னா உள் எதிர்கோணங்கள் சமம். அதாவது இது ஒன்று, இது ஒன்று, இது உள்ளார இருக்கக்கூடிய இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கோணமானது இந்த கோணத்துக்கு சமங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லலான்னா, இந்த இருக்க பாருங்கள் கோணம், இந்த கோணமானது இதுக்கு சமம், உள்ளார எதிர்கோணங்கள் சமம். இந்த இணைகோட்டினுடைய உள்ளே இந்த எதிர்த்தாப்பில் இருக்க கோணங்கள் சமம் அப்படிங்கிறதாங்க இது ரெண்டாவது விதி. மூணாவது என்னென்னா, குத்துக்கோடுகளில் எதிரெதிர் கோணங்கள் சமம். ரெண்டு கோடு இப்படி வெட்டிக்கிட்டுன்னு வச்சுங்கங்க, இது இதுக்கு சமம், இது இதுக்கு சமம். அதான் இங்கே போட்டு காமிச்சிருக்கிறோம், இந்த கோணமானது இந்த கோணத்துக்கு சமம். அதேமாரி இங்கே கோணம் இருக்கு இல்லையா, இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு சமங்க. இது மூன்றாவது விதிங்க.
இதேமாரி இணை கோடு குறுக்கு கோடு வெட்டினதுனாக்கா இந்த கோணமும் இந்த கோணமும் சமங்க, இந்த கோணமும் இந்த கோணமும் சமங்க. இதெல்லாம் நம்ம வந்து இந்த வடிவத்த முக்கோணங்களுக்குள்ளேயே இதெல்லாம் வரும். இதெல்லாம் உள் விதிகள். இணை கூட குறுக்கு கூட வெட்டினா உள் எதிர்கோணங்கள் சமம், குத்துக்கோடுகள் வெட்டும்னா எதிர் எதிர்கோணங்கள் சமம். இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு இதாங்க பயன்படுத்த போகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ இதில் ரெண்டு முக்கோணம் இருக்குங்க. ரெண்டு முக்கோணம் என்னென்னா, ஏடிஇ அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்குங்க, ஏடிஇ அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்குங்க. அதேமாதிரி ஏபிசி அப்படின்னு மற்றொரு முக்கோணம் இருக்குங்க. அதை இங்கே போட்டுக்குவோம், ஏபிசி. இதில் பாருங்கள், இங்கே 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. அப்போ இந்த குட்டி முக்கோணத்துலேயும் 90 டிகிரி, பெரிய முக்கோணத்துலேயும் 90 டிகிரி. இப்போ இது அப்படியே ஒரு இணை கோடாக நினச்சிங்க, இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டையும் ஒரு குறுக்க ஒரு கோடு வெட்டுதாங்க. இந்த மாதிரி வெட்டும்பொழுது இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு சமம். அப்போ இந்த ஈயினுடைய கோணமானது சீயினுடைய கோணத்துக்கு சமம். அப்போ இந்த கோணமும் இந்த கோணமும் சமம். இது ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால மூணாவது கோணம் சமம். அப்போ இதை எப்படிங்க எழுதலாம் அப்படின்னா, இதுக்கு ஏடி பை ஏபி ஈக்குவல் டு டிஇ பை பிசி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி அப்படின்னு எழுதலாம். ஏன் சார் இதை சொல்லிவிட்டு அதுக்கு கீழே சொல்கிறீங்களே, இதை சொல்லிவிட்டு அதை சொல்லலாமா? சொல்லலாம், தப்பு கிடையாது. எப்படி? ஏபி பை ஏடி ஈக்குவல் டு பிசி பை டிஇ ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ, அவ்வளோதாங்க. இந்த பண்புகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாக்கா அடுத்த கணக்கு போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த 7.5 14 கணக்கு வருது. அதுக்கு தான் இதுக்கு முன்னோட்டமாக இதை நடத்தியிருக்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இப்போ கொடுத்துருக்க விதிகள்லாம் இதெல்லாம் தேற்றத்தில் வருதுங்க. இதை நம்ம பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க, நன்றி.